ஹலோ ஆல், இன்னைக்கு ஃபோர் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹேட்ச் மல்டி லீடர் ஸ்கேல் மேட்ச் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மேட்ச் ஹேட்ச் ஷார்ட்கட் வந்து ஹச் என்டர், மல்டி லீடருக்கு எம்எல்டி என்டர். ஸோ மல்டி லீடர் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டி லீடர் ஸ்டைலில் அதுக்கு ஷார்ட்கட் வந்து எம்எல்எஸ் என்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலுக்கு எஸ்சி என்டர், மேட்ச்க்கு எம்ஏ என்டர். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹேட்ச் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெய்லி 2D 3D ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு 2D மட்டும் இன்ட்ரெஸ்ட்னா 2D வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 3D நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. ஹேட்ச் சொல்கிறேன். ஹேட்ச்க்கு ஹச் என்டர். ஹச் என்டர். ஸோ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா மேலே இதில் பேட்டர்ன்ஸ் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன், பிரிக் பேட்டர்ன்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்டை நான் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இதில் எனக்கு ஸ்கேல் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பேட்டர்ன்ஸ் அப்படி இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ஸ் வேறு வேணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு உள்ள அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்துருங்க. ஸோ ஹேட்ச் வந்து செட் ஆயிடும். ஓகேயா? இது மறுபடியும் எனக்கு உள்ள அதை ஒரு ஹேட்ச் கொடுக்கணும். ஹேட்ச் என்டர் கொடுத்துட்றேன். எனக்கு நான் வந்து சாண்ட் கொடுக்குறேன் சென்டரில். சாண்ட் எடுத்துக்கிறேன். சாண்ட் எடுத்துகிட்டு உள்ளே நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு சாண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஸ்கேல் வந்து இன்னும் கம்மி பண்ணணும், அதிகமாக பண்ணுறேன் நான். ஸோ எனக்கு அப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே. ஸோ நான் ரெண்டு ஹேட்ச் வந்து கொடுத்துட்டேன். ஹேட்ச் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும்னா ஹேட்ச் எடிட்டில் போய்ட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஹேட்ச் எடிட் வந்து ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் இதுலேயோ ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் மாதிரி வரும், அதில் ஸ்கேல் நீங்கள் எதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஹேட்ச் எடிட்டில் போய் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு கலர்ஸ் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சாண்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரிக்ஸ்க்கும் வந்து நான் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹேட்சில் அவ்வளோதான். ஹேட்சில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறீங்க, பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோஸ் வந்து கீழே டவுன் ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், சாலிட்லேயே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணுறோம். ஆங்கிள் வேணும்னாலும் நீங்கள் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஜீரோவில் இருக்குது. ஸோ நான் வந்து பிரிக்ஸ்க்கு வந்து சாண்டுக்கு வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ நான் பிரிக்ஸ்க்கு வந்து நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் வந்து 90. ஸோ ஓகே, ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஹேட்ச் அவ்வளோதான். ஹேட்சில் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறேன், கலர்ஸ், அப்புறம் ஆங்கிள், ஸ்கேல். ஓகே, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டி லீடர். ஸோ மல்டி லீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் மல்டி லீடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்
சேண்டுனா சேண்டு பிரிக்ஸ்னால் பிரிக்ஸுங்கிறத அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு லீடர் மல்டி லீடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டி லீடருக்கு ஷார்ட்கட் வந்து எம்எல்டி. ஸோ மல்டி லீடர் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டி லீடர் ஸ்டைல் எம்எல்எஸ் எம்எல்எஸ் அதில் போயிட்டு நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கணும். ஆரோவோட சைஸு டெக்ஸ்டோட சைஸு எல்லாமே நம்ம இதில் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து 6 இன்ச் தான் இருக்குது. 1 ஃபீட் கொடுத்துட்றேன். இதில் ஏரியல் நான் செட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லீடரோட கலர் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி ஆரோவோட சைஸ் 1 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் அதிகமாக வேணும்னா நான் கொடுத்துக்கலாம். 2 ஃபீட்டு டெக்ஸ்ட் ஹைட்டு 1 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து 3 ஃபீட் கொடுத்துட்றேன். ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு சேம் டைமென்ஷன் ஸ்டைலில் சொன்ன மாதிரி தான் மல்டி லேயர் ஸ்டைலில் ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் செட் ஆகும். இப்போ நான் வந்து மல்டி லேயர் ஸ்டைலில் செட் பண்ணிவிட்டு மல்டி லேயர் ட்ரா பண்ணுறேன். எம்எல்டி ஷார்ட்கட்டு எம்எல்டி கொடுத்துட்டு நான் ஆரோக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஆரோ ஹைட்டு வந்து 2 ஃபீட்டு கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்தோடனே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்ன பிரிக்கு 9 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டி லீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே அதே மாதிரி மல்டி லீடர் எம்எல்டி ஷார்ட்கட் இல்லையா கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நம்ம மவுஸ் மூவ் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் எம் சாண்டு கொடுத்துட்றேன். ஓகே, எவ்வளோ திக்னஸ் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை லைட்டாக எனக்கு மூவ் பண்ணி வைக்கணுன்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தனித்தனியாக டெக்ஸ்ட்டு ஆரோக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளோர் தான். ஸோ ஓகேயா, அவ்வளோதான். ஓகே, ஹேட்சு மல்டி லீடர் ஸ்டைலில் மல்டி லீடர் ஸ்டைலில் நீங்கள் டெக்ஸ்ட்டு ஹைட்டு அதே மாதிரி ஆரோ ஹைட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மல்டி லீடர் கொடுத்து எந்த இடத்துல எனக்கு மார்க்கிங் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கேல். ஸ்கேலில் ஸ்ட்ரெச்சு போனதுலேயே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெச்சுக்கு வந்து எஸ் என்டர், ஸ்கேல் பண்ணலாம் நம்ம. ஸ்கேலுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க. ஷார்ட்கட் என்னன்னா எஸ்சி என்டர், சி என்டர் கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்டில் இருந்து எனக்கு ஸ்கேல் பண்ணணும், சென்டரில் இருந்து எனக்கு ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேலுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 1.5 கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா. இல்லை எனக்கு கம்மி ஆகணும் அப்படின்னா நீங்கள் 0.6, 0.5 அந்த மாதிரி கொடுங்க. எஸ்சி என்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு 0.5 சின்னதாகிடுச்சு இல்லையா. ஓகே, இது ஸ்கேலு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, மேட்ச் பண்ணுறது தான். எனக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து இந்த பாக்ஸ் அந்த ஆக்சுவலாக க்ரீன் கலர் வந்து இந்த பாக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் எம்ஏ என்டர் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மேட்ச் ஆயிடுதா. எது எந்த கலர் எனக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எங்கே மேட்ச் பண்ணுறீங்கிற அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, அதே மாதிரி தான். இல்லை எனக்கு வந்து ஹேட்ச் மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே வேறு ஹேட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஹேட்ச் வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னாலும் இங்கேயும் அதே மாதிரி ஹேட்ச் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே இந்த இதுக்கு வேணும் அப்படின்னா இதை மேட்ச் பண்ணிடுங்க. எனக்கு சாண்ட் வந்து சேம் பிரிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அவ்வளோதாங்க. இது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்றைக்கி நான் 4 கமெண்ட்ஸ் ஹேட்ச் மல்டி லீடர்
ஸோ மல்டி லீடர் ஸ்டைலு மல்டி லீடர் ஸ்கேல் மேட்ச்சு அதை சொல்லியிருக்கேன். த